அந்த போலீஸ் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டப்ப அந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எமோஷனலாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு நான் ஃப்ரெண்டு பிடிச்சே தான் தீருவேன், நான் முதல்ல அவங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் பேசுவேன். அவங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ்கிட்ட போய் அவங்க பையனையோ பொண்ணையோ பற்றி கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மொதல் வார்த்தை என்னவாக இருக்கும்னா, என் பையனும் பொண்ணும் ரொம்ப நல்லவன் தான் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கடந்த மாதம் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு 6வது படிக்கிற பையன் ஒரு 12வது படிக்கிற பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது, நீங்கள் என் கூட தப்பான முறையில் சேட் பண்ணலன்னா நான் அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடுத்து தப்பான முறையில் மாஃப் பண்ணி ஆன்லைனில் போட்டுருவேன்னு சொல்லி மறுத்துறான். உடனே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே அந்த போலீஸ் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டப்ப அந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் டெக்னாலஜி வளர வளர அது பின்னாடி பல பிரச்சனைகளும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். அதான் விர்ச்சுவல் கிட்னாப்பிங். இந்த வீடியோவில் விர்ச்சுவல் கிட்னாப்பிங்னா என்ன, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், இதை எப்படி தவிர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது விர்ச்சுவல் கிட்னாப்பிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இதுக்குன்னே தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது அந்த ஃபேமிலி வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும். இப்போது ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒருத்தர் ஊருக்கு போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி டெய்லி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய பற்றின ஃபோட்டோவை டெய்லி ஒரு 10 போட்டோவாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எமோஷனலாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வேலைக்கு போகிறதுலேருந்து வீட்டுக்கு வர்றது வரைக்கும் ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேலைக்கு போகிறேன், இப்போ டிராஃபிக்கில் இருந்து மாட்டிக்கிட்டேன், அதை டைமிங்கோடு போடுவாங்க. நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டேன், நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன், அப்படி எல்லாத்தையும் அதிலே அப்டேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அந்த சேனல்லே காமிச்சிருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசு, அவங்க இத்தனை மணிக்கு வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் அதுலேயே அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்டிகுலர் மெம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்க குழந்தைங்களாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்கள் எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சில வீட்டில் என்ன நடக்கும்னா, குழந்தைங்க வந்து வெளியில் தங்கி படிப்பாங்க இல்லை வேலை பார்ப்பாங்க, அப்பா அம்மா வந்து தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் பையனோ இல்லை பொண்ணோ வீட்டில் தனியாக இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க. ஃபோன் காலில் உங்கள் பையனையும் பொண்ணையும் நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்கள் பையன் கூடயோ இல்லை பொண்ணு கூடயோ க்ளோஸாக பழகினாங்கல்ல, அவங்க உங்கள் பையனையோ இல்லை பொண்ணையோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதன் மூலம் உங்கள் பையனோ பொண்ணோ ஃபோனை எடுக்காதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க சொல்கிறதான் உண்மைன்னு நம்பி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பையன் வீட்டில் தான் இருக்கான் இல்லை உங்கள் பொண்ணு வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லி அந்த இதை முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் பல இடங்களில் டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களுக்கு ஒரு இடத்துல ஏமாந்தால் அது ஒரு அசிங்கமாக கருதுவாங்க. ஸோ இதை வெளியில் சொன்னால் நம்மளை யாராவது கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சோஷியல் மீடியாக்களில் தேவையில்லாமல் அவங்க ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணாதீங்க. தேவையான விஷயங்களை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பையன் இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸில் தான் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பையன் உங்கள் ஃபோனில் என்ன பண்ணுறாங்கிறத தெளிவாக கவனிங்க. மூணாவது, உங்கள் ஃபேஸ்புக்கில் யாராவது தெரியாதவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தா உடனே அக்செப்ட் பண்ணாதீங்க. நான் ஃப்ரெண்டு பிடிச்சே தான் தீருவேன்னா முதல்ல உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் பேசுங்க, அவங்கள ஃப்ரெண்டு பிடிங்க. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பசங்களுக்கு 18 வயசு வர்றதுக்குள்ளே அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுக்காதீங்க. ஃபேஸ்புக்கில் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்துக்காக தான், 18 வயசுக்கு மேலே தான் இந்த அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்கணும். பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 வயசுலையோ இல்லை 12 வயசுலையோ தப்பான ஏஜை போட்டு அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால யார் தப்பானவங்க யார் சரியானவங்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல. ஸோ இந்த ஃபேஸ்புக் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 18 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுங்க. சரி, ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி கால் வந்தால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பாக கண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியன் போலீஸோட அவங்க வெப்சைட்டில் போய் இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்க செப்பரேட்டாக கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐ அவங்க இதுக்குன்னே, அந்த அமெரிக்காவில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கிறதுனால எஃபிஐ இதுக்குன்னே தனியாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். எத்தனையோ படிக்கிறோம், இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இந்த மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோக்கள் எல்லாமே உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.